ஹாய் நம்மளே வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் சஸ்பென்ஷனில் ஒரு நல்ல அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த அப்டேட்டை ஷார்ட்டாக சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அஃபிஷியல் கிரியேட்டர் இன்சைடர் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இது குறித்து கன்ஃபர்மேஷனாக சில அப்டேட்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற விதமாக கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டட் டீட்டெயிலையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து சஸ்பென்ஷன் ஆர் ரிஜெக்ஷன் வந்து நடந்துச்சு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருந்து அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பண்ணும்போது ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரீ அப்ளை வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து மோர் தென் ஒன்ஸ் பண்ணுறீங்கன்னா 90 நாள் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு இடப்பட்ட டைம் இருக்கு இல்லையா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு 21 டேஸில் உங்களுடைய சேனல் ரிஜெக்ஷன் ஆர் சஸ்பென்ஷன் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அப்பீல் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 21 நாள் அப்பீல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து 7 நாளுக்குள்ளே பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், 7 நாளுக்குள்ளே பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய சேனல் வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அது 7 நாளுக்குள்ளே உங்களுடைய சேனல் வந்து அதாவது சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அதுக்கு அடுத்து ஒரு 7 நாளுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் மானிட்டரேஷன் வந்து போகாமல் தான் இருக்கும். அதில் வந்து அப்ரூவ் ஆயிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டினியூவாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்ரூவ் ஆகலைன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் போல ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் கொண்டு வந்தாங்க. இதுலேயும் குறிப்பிட்ட கிரியேட்டர்ஸ்க்கு சில சஸ்பென்ஷன் ரீசன்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க. இதையும் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து யூடியூப் அஃபிஷியல் கிரியேட்டர் இன்சைடர் சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்பீல் ஆப்ஷன் சேம் எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் மாதிரி தான், 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்பீல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேனல் கண்டினியூவாக மானிட்டரேஷன்லேயே இருக்கும். அதுவே அந்த 7 டேஸுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு 21 டேஸ் அப்படிங்கிற கேப் இருக்கும். பட் அந்த 7 டேஸுக்கு அப்புறம் உங்களுடைய சேனல் மானிட்டரேஷன் போயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அப்படிங்கிற விஷயம் ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து 7 நாளுக்கு தான் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு 21 நாளுக்குள்ளே அந்த 7 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணலனாலும் கூட அந்த மொத்தமாக சேர்க்கும்போது ஒரு 21 நாள் வருதுன்னா அந்த 21 நாளுக்குள்ளே நீங்கள் அப்பீல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதிலேயே கூட அந்த 7 நாள்லேயே நீங்கள் வந்து அப்பீல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னு சொன்னால் ஆல்ரெடி உங்களுடைய சேனல் மானிட்டரேஷன்லாம் போயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து எப்பவும் போல நார்மல் ப்ரொசீஜர் தான் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மோர் தென் ஒன்ஸ் பண்ணும்போது 90 டேஸ், அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது 30 டேஸ் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கிரியேட்டராக இருக்கட்டும் இல்லாத கிரியேட்டராக இருக்கட்டும், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருந்து நம்மளுடைய சேனல் சஸ்பெண்ட் ஆர் ரிஜெக்ட் செய்யப்பட்டாலும் அடுத்து ஒரு 7 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பீல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அப்ரூவ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனல் கண்டினியூவாக ஏர்ன் பண்ணிக்கலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல். அதுவே அந்த ஒரு குறிப்பிட்ட 7 டேஸ்க்குள்ளேயே அப்பீல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து 21 டேஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ரீஅப்ளை ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். 7 டேஸ் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா 7 டேஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய சேனல் வந்து மானிட்டரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். 7 டேஸ்க்கு அப்புறம் கூட 21 டேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்கும். ஸோ 21 டேஸ்க்குள்ளே கூட நம்ம வந்து அப்பீல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கடுத்து அது வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகுதா இல்லைனா உங்களுடைய சேனல் கண்டெக்டில் தப்பாக தான் இருக்குது அதனால தான் ரிஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்கிறாங்கன்றதை பார்க்க முடியும். பட் ஓவரால் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ ரீசெண்ட் டைத்தில் இந்த மாதிரி சேஞ்ச் நடந்தது ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் எனக்கும் கொஸ்டின் இருந்துச்சு, சேம் அப்பீல் ஆப்ஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சேனல் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பீல் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து கிடைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். கேள்வி சந்தேகம் மறக்காம கமெண்ட் ஸ்டடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த விலைக்கான லிக் பண்ணி ஆளாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மேலே அப்படி ஸ்கூல் ரொம்ப பேசினேன் கைஸ். அதே கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, சி யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.